रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यपूर्णम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये माता पिता इव दयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते नकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिदार कुलशेखरयोगिवाः भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदम् श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् तिरुवैदिनाडेन्ड्रुम् तेन्कुरुहूरेन्ड्रुम् मरुविणय वन्पुरुणरेन्ड्रुम् அருமறைகள் அந்த அதிசைதான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகழம் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்னும் முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கேலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சேதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச பிளத்த சட்டஜித்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே சகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்ததாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்வணமுனிர் தத்தாம்மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹசிரசத்சங்கியகபாஷ்யகாரம் சடாரிநாமானமஹம் பிரபத்யே. வைத்துணை பெருமான் திருமோகூர் ஆத்தன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமான் காலமேகத்தையின்றி மற்றொன்றிடம் கதியே என்பதாக ஆழ்வார் ஈடுபட்டு பாடக்கூடிய எம்பெருமானுடைய திருவாய்மொழி நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப தாளதாமரை அப்படிங்கிற திருவாய்மொழியில அதுல எம்பெருமானுடைய அந்த திருவடிகள் தவிர வேற கதி கிடையாது. அந்த திருவடிகள் இந்நிழல் அப்படிங்கிறார். திருமோகூர் நலங்கடல் அவன் அடிநிழல் தடமன்றியாமே அப்படின்லாம் சொல்ற ஆழ்வார், தான் பெற்ற இந்த பாக்கியம் எல்லாருக்குமாக வரவேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையுமாக கூட்டு அந்த எம்பெருமான் திருவடிகளை நாம் செவிப்போம். தொண்டீர் வம்மினே அப்படின்னு படர்கொள் பாம்பனை பள்ளி கொள்வான் திருமோகூர் இடர்கட அடிபரவுதும் தொண்டீர் வம்மினே அப்படின்னு திருமோகூர்ல போய் நம்மளுடைய துக்கங்கள் எல்லாம் போக நாம் அவன் திருவடிகளையே அனுபவிப்போம். தொண்டீர்களே எல்லாரும் வாருங்கள் அப்படிங்கிறார். அழகான வார்த்தை தொண்டீர் வம்மினே அப்படின்னு சுவாமி தேசிகன் அப்படியே சாதிக்கிறார். வம்மின் தொண்டீர் அப்படின்னு, ஏன்னா தொண்டீர் வம்மின் அப்படின்னு இதுல அடுத்த பாட்டு ஆரம்பம். இன்னைக்கு ஐந்தாவது பாசுரம் பார்க்கணும். இதுல தொண்டீர் வம்மின் அப்படின்னு ஆரம்பம். சுவாமி தேசிகன் வம்மின் தொண்டீர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வம்மின் தொண்டீர் அருளாள பெருமான் என்னும் அருளாழி அம்மான் என்றும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆழ்வார்பாணி. அப்படியே பின்பற்றி அதாவது தனக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே எம்பெருமான் வந்து பரம போக்கியனாக இருக்கணும், அதனால தொண்டீர்கள் எல்லாருமே வாருங்கள், நாம் எல்லாரும் சேர்ந்து திருமோகூரை நாம் அனுபவிப்போம், திருமோகூர் எம்பெருமானை நாம் அனுபவிப்போம், அதன் மூலம் நமக்கு வழித்துணையாக அவன் இருப்பான் அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்றார். இங்கே துக்கம் போக அப்படின்னு சொன்னதெல்லாம் இந்த சம்சார துக்கம் போக அப்படின்னு அர்த்தம் சொல்றதை காட்டிலும் வழித்துணை யாரும் இல்லை என்கிற துக்கம் போக
மே வழித்துணை கிளம்பியாச்சு மே துணை யாரும் இல்லை அப்படிங்கிற கஷ்டம் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ரீதியில வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இப்பொழுது தொண்டர்களை கொடுத்து ஆழ்வார் கூப்பிடக்கூடிய அடுத்த பாசுரம் ஐந்தாவது பாசுரம். தொண்டீர் வம்மின் நம் சுடரொளி ஒரு தனி முதல்வன் அண்ட மூங்குல் அகழந்தவன் அணி திருமூகூர் என் திசையுமீன் கரும்பொடு பெருஞ்சென்னல் விளைய கொண்ட கோயிலை வளம் செய்து இங்கு ஆடுதும் கூத்தே. தொண்டீர் வம்மின் தொண்டர்களே எல்லாருமாக வாருங்கள். ஏன்னா நம் சுடரொளி ஒரு தனி முதல்வன் அந்த திருமோகூர் எம்பெருமானை பற்றி பார்க்கும்போது ஒரு தனி முதல்வன் ஒரு தனிப்பட்டவன் முதல்வன்னா காரணமானவன் ஒரு ஒன்றாக இருப்பவன் தனியாக இருப்பவன் காரணமாக இருப்பவன். அதாவது பிரளய காலத்தில் யாரும் கிடையாது இல்லையோ எம்பெருமான் தனி ஒருவனாக இருக்கிறான் அவன் காரணமாக இருக்கிறான் அப்படிப்பட்ட எம்பெருமான். ஆகையினாரே நம் ஒரு தனி முதல்வன் நமக்கு அனுபவிக்கும்படி இருக்கக்கூடியவன் நம் சுடருளி நாம் அனுபவிக்கும்படியாக ஆச்சரியமான திவ்ய திருமேனி சுடருளி அப்படின்னாலே தேஜோமயமான திவ்ய திருமேனி உடையவன் அண்ட மூங்குல கலந்தவன் இந்த அண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மூன்று லோகங்கள் எல்லாவற்றையுமே அளந்தவன் எம்பெருமான். அடுத்து அணி திருமோகூர் அவன் இருக்கக்கூடிய ஆச்சரியமான திருமோகூர் அந்த திருமோகூரிலே என் திசையும் ஈன் கரும்பொடு பெருஞ்சென்னல் விளைய எல்லா பக்கமும் நல்ல மதுரமான கரும்பு அந்த கரும்போடு கூட போட்டி போட்டுக்கொண்டு சென்னல் விளைகிறது கரும்பு என்ன உசரமோ அந்த உசரத்துக்கு சென்னல் விளைகிறது அப்படி இருக்கக்கூடிய திருமோகூர். அந்த திருமோகூர் கொண்ட கோயிலை வளம் செய்து அந்த எம்பெருமான் கொண்ட கோயில் தான் திருமோகூர். திருமோகூர் அப்படிங்கிறதுக்கு அந்த அண்ட மூல கலந்தவன் கொண்ட கோயில் வச்சுக்கணும். மூலகத்தையும் வளர்ந்த எம்பெருமான் அவன் ஆதரவோடு எழுந்தருள் இருக்கக்கூடிய கோயில் அந்த திருமோகூர். அந்த திருமோகூர் கோயிலை வளம் செய்து இங்கு ஆடுதும் கூத்தே. அந்த கோயிலை வளம் செய்து நாம் கூத்தாடலாம் கொண்டாடலாம் அப்படிங்கிற ஆச்சரியமான திருமோகூரை ஆசிரியிக்க வாருங்கள்னு அர்த்தம் சொல்ற. அதாவது போன பாசுரத்திலையும் தொண்டீர் வம்மின் அப்படின்னு சொன்னார். என்ன தொண்டீர் வம்மின்னா என்ன இடர்கட அடிபரவுதும் தொண்டீர் வம்மின் அப்படின்னார். அவன் திருவடிகளை நாம் அனுபவிப்போம்னு. இப்ப திருவடிகளை அனுபவிக்கிற மாதிரி திருமோகூர் திவ்ய தேசத்தையும் அனுபவிக்கலாம் வாருங்கள். அந்த கொண்ட கோயிலை வளம் செய்து நாம் ஆடுதும் கூத்தே. உள்ள போய் பெருமாள் சேவிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அதான் சாக்ஷா சுவாமி சொல்றார், கீழ்ப்பாட்டிலே அவன் திருவடிகளை ஸ்துதிப்போம் என்றவர் இப்பாட்டில் அவன் இருந்த ஊரை ஆசிரியப்போம் என்கிறார் அப்படின்னு ஒரு அடுத்த ஒரு விஷயத்தை சொல்றார். அந்த ஊரை நாம் அனுபவிப்போம். கூத்தாடணும், வளம் செய்து பிரதட்சிணம் செய்து கூத்தாடுதும் பிரீத்தி பிரகர்ஷத்தாலே நிறுத்தம் பண்ணுவோம். ஆடி பாடி அப்படியே பிரதட்சிணம் பண்ணி ஆனந்தமாக அந்த ஊரையே அனுபவித்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஊர்ல இருக்கக்கூடிய வைபவங்கள் எம்பெருமானுடைய வைபவங்கள் அங்கே இருக்கக்கூடிய மண்டபங்கள் எம்பெருமானுடைய நிலங்கள் மொத்தமே எம்பெருமானுக்கு சொந்தம். அது மட்டும் இல்ல எம்பெருமான் எழுந்தருளக்கூடிய இடங்கள், அது மட்டும் இல்ல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள், எம்பெருமானுடைய பிராகாரங்கள் திவ்ய வீதிகள் அதெல்லாம் ஆடி பாடி போனோம்னா அதுவே ஒரு பகவத் அனுபவம் அப்படின்னா. ஸ்ரீரங்கத்துல வீதி பிரதட்சணம் ஒண்ணு பண்ணுவா. வீதி பிரதட்சணம் பண்ணா ரங்கநாதன் சேவிச்ச ஆனந்தம் அவளுக்கு. காவேரியில தீர்த்தம் ஆடி வீதி பிரதட்சிணம் பண்ணி ரங்கநாதனை சேவிக்கணும் தானே. இதுல ரங்கநாதன் சேவைங்கிறது எல்லாருக்கும் முடியும்னு சொல்ல முடியாது. வயசானவாள் சில பேருக்கு முடியும் சில பேருக்கு முடியாது, போனா கும்பலா இருக்கும். ஆனா காவேரியில தீர்த்தம் ஆடினால் அது ஒரு ரங்கநாதன் அனுபவம். வீதி பிரதட்சிணம் பண்ணால் அது ஒரு ரங்கநாதன் அனுபவம். அந்த மாதிரியாக கோயிலை சுற்றி மாட வீதியில எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டு நாம் ஆடிக்கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்க, அதை காட்டிலும் என்ன உள்ள பெரிய அனுபவமா வரப்போறது, ஆனந்தமா இருக்குங்கிற. கொண்ட கோயிலை வளம் செய்து இங்கு ஆடுதும் கூத்தே. கொண்ட கோயிலை வளம் செய்து கூத்தாடலாம். முதல்ல அந்த ஊருக்கு போலாங்கிற திருமோகூரை ஆசிரியிக்க வாருங்கள் அப்படின்னா பிள்ளான் சாதிக்கிற. ஜகத்துக்கு திருவித காரணமும் தானேயாய் அப்ராகிருதமான அழகை உடையனுமாய் மகாபலியாலே அபகிருதமான திரைலோக்கியத்தையும் அளந்து கொண்ட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கையாலே அதி ஸ்லாக்கியமான திருமோகூரை ஆசிரியிக்க வாருங்கோள் என்கிறார்.
சுடரொளி ஒரு தனி முதல்வன் அப்படிங்கிறதுக்கு ஜகத்துக்கு திரிவிதமான காரணமும் தானேயாய் அப்படிங்கிறார். மூணு விதமான காரணங்கள் சொல்றா, உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம் அப்படின்னு மூணு விதமான காரணம் சொல்றா. எந்த வஸ்து உண்டாகணும்னாலும் மூணு காரணம் முன்னாடி இருக்கும், அதுல இருந்து அந்த வஸ்து உண்டாகும். இப்போ சின்னதாக ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஒரு துணி உண்டாக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உபாதான காரணம்னா நூல் எல்லாம் பஞ்சு நூல் எல்லாம் வேணும். நிமித்த காரணம் தான் அந்த நூல்ல இருந்து துணி உண்டாக்குறவர் ஒருத்தர் வேணும். சககாரி காரணம்னா அவருக்கு சகாயமாக அந்த பஞ்சில் அந்த நூல்ல இருந்து துணி தைப்பதற்கு துணியாக உண்டாக்குவதற்கு சகாயமாக இந்த மிஷினோ இல்ல அந்த காலத்துல என்னென்ன சாதனங்கள் வச்சிருக்காளோ அது எல்லாமே வேணும். எல்லாம் இருந்தாதான் ஒரு காரியங்கிறது வரும். ஒரு ஒரு வஸ்து ஒரு பொருள் உண்டாகும்னா இந்த மூணு காரணம் வேணுமா, உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம். உபாதான காரணம்னா மூலப்பொருள், எந்த வஸ்துலேருந்து இந்த காரியத்தை நம்ம உண்டாக்க போறோமோ அந்த பொருள். நிமித்த காரணம்னா யாரு அதை செய்யறானோ அவன். சககாரி காரணம்னா அவன் எந்த கூட எதை வச்சுருக்கானோ, அவனுக்கு உபகரணமாக ஹெல்ப்பாக எதை வச்சுருக்கானோ அதெல்லாம் சககாரி காரணம். ஒரு கடம் பண்ணணும், பானை பண்ணணும்னா உபாதான காரணம் மண்ணு, நிமித்த காரணம் அந்த பானையை பண்றவன் குயவன், சககாரி காரணம் அவன் பானையை பண்றதுக்காக சக்கரங்கள் முதலானதெல்லாம் எடுத்து வச்சிருப்பான், அதெல்லாம் சககாரி காரணங்கள். ஜலம் சேர்த்து அதெல்லாம் பண்ணணும். இப்ப அந்த மாதிரியாக இந்த பிரபஞ்சத்தை பகவான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னா அப்ப பகவான்கோட நிமித்த காரணம் அவன் தான் செய்யறவன். உபாதான காரணம் எது, சககாரி காரணம் எது அப்படின்னா எல்லாமே பகவான் தான். உபாதான காரணமும் பகவான் தான், சககாரி காரணமும் பகவான் தான். ஏன்னு கேட்டான்னா வேற யாருமே கிடையாது. அப்போ நம் சுடரொளி ஒரு தனி முதல்வன், அவன் ஒருவன் தான் இருக்கான், அவன் தனியா தான் இருக்கான், வேற யாரும் இல்லை அப்படின்னும் போது அவன் முதல்வன்னா காரணமா இருக்கான்னு அர்த்தம். அப்ப அவனே உபாதான காரணம், அவனே நிமித்த காரணம், அவனே சககாரி காரணம், மொத்தம் அவனே தான் அப்படின்னு அர்த்தம். இது வேதம் சொல்லக்கூடிய விஷயம்தான். அது ஏக்கமேவா அத்விதீயம் அப்படின்னு சொல்றது. ஏக்கமேவ ஒருவனே தான் இருக்கான், அத்விதீயம் ரெண்டாவது இல்லாமல் தனியா இருக்கான் இருக்கு. ஏக்கமேவ அத்விதீயம் அதான் ஒரு தனி அப்படின்னு அது அப்படியே தமிழ்ல சாதிச்சுட, ஒருத்தனா இருக்கான் ரெண்டாவது இல்லாமல் தனியா இருக்காங்க அப்படின்னால உபாதான காரணம் அப்புறம் நிமித்த காரணம் வேற ஒருத்தர் அப்படிலாம் கிடையாது. அவன் ஒருத்தன் தான் எல்லாமே, சகலமும் இவன் தான். இந்த பிரகிருதி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, மூல பிரகிருத்தின்னு சொல்லுவார்கள், அதுல இருந்தா பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான். அந்த பிரகிருதிக்குள்ள அந்தரியாமையா பகவான் இருக்கான், அதனாலே அவன் ஒரு தனி முதல்வனாக இருக்கக்கூடியவன். அந்த பிரகிருத்திலேருந்தான் எல்லா வசமும் உண்டாகிறது. உண்டாக்குறவனும் எம்பெருமான் தான், உண்டாக்கப்படுவோனும் எம்பெருமான் தான். ஏன்னா அதுக்குள்ள அவனே உட்காந்துருக்கான் இல்லையோ. இப்ப பிரகிருத்திலேருந்து உண்டாக்குறான்னு சொல்லச்ச பிரகிருதிக்குள்ள பரமாத்மா இருக்கு அப்படின்னால அந்த பரமாத்மாலேருந்து பரமாத்மா உண்டாக்குறோம்னு சொல்ல முடியும். அதாவது என்ன வித்தியாசம் கேட்ட, இப்ப நாம பார்த்தோம் இல்லையா முன்னாடி மண்ணிலிருந்து பானையை உண்டாக்குறான் அப்படின்னா, இந்த குலாலன் அந்த குயவன் இருக்கான்லையே மண்ணிலேருந்து பாலையை உண்டாக்குறவன், அவன் அந்த மண்ணுக்குள்ள அவன் அந்தரியாமையா இல்ல, அவன் வெளியில இருக்கான், வெளியில இருக்கான், மண்ணுக்கு வெளியில இருக்கான், பானைக்கு வெளியில இருக்கான். அவன் தன் சரீரத்தினாலே மண்ணில இருந்து பானையை உண்டாக்குறான். அந்த மண்ணுங்கிறது உபாதான காரணம், இவன் நிமித்த காரணம்னா இருக்கு. ஆனா பகவான் அப்படி கிடையாது. இதே பகவானே மண்ணிலிருந்து பானை உண்டாக்குறான் வச்சுப்போம், அவன் மண்ணுக்குள்ளேயே இருக்கான் பகவான், பானைக்குள்ளேயும் இருக்கான். அப்ப மண்ணுங்கிற பகவான்ல இருந்து பானைங்கிற பகவான் உண்டாக்கினான் அப்படின்னும் போது உபாதான காரணம் எதுன்னா மண்ணு இல்லை, மண்ணுங்கிற பகவான். நிமித்த காரணம் எதுன்னா சாட்சாத் பகவான், ஏன்னா உண்டாக்குறான் அவனான அப்படின்னால தன்னுடைய சங்கல்பத்தினால உண்டாக்குற அப்படின்னால. இப்படியாக எல்லாமே பகவான் தான். அதாவதுதான் வேதம் வந்து ஏகமேவா அத்விதீயம் அப்படின்னு சொல்றது. அப்போ அதை வச்சிருந்தாழ்வார் ஒரு தனி முதல்வன், ஒருவனாக தனியனாக வேற காரணம் எதுவும் இல்லாமல் சர்வவித காரணமாக இருக்கக்கூடிய முதல்வன் அப்படின்னு சொல்ற அப்படின்னால பிள்ளான் வந்து ஜகத்துக்கு த்ரிவித காரணமும் தானேயாய் அப்படிங்கிற மூணு காரணமும் எம்பெருமான் தான். அப்புறம் நம் சுடர் ஒளி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அப்ராகிருதமான அழகை உடையனுமாய். சுடரொளினா ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், வேதத்துல வந்து எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை ஜோதிர்மயம் தான் சொல்லும், அடிக்கடி வரும் இது. அதனால பிரகாசிக்கிறவன் அப்படின்னு சொன்னாலே பிரகாசிக்கும்படியான திருமையின் உடையவன் அப்படின்னா பிரகாசனா அப்படி என்ன கேட்டான்னா அப்ராகிருதமான, இந்த பிராகிருத வஸ்து மாதிரி பிரகிருதியிலேருந்து உண்டானது போல இல்லை, அது தனிப்பட்ட ஒரு ஒளிமயமாக இருக்கக்கூடிய திருமையனுடையவன்.
அப்புறம் அடுத்த விஷயம் அண்டமூல் மண்டமூல கலந்தவன், அதாவது அண்டத்துல இருக்கக்கூடிய மூ உலகத்தையும் அளந்தவன். அது எப்போ கேட்டா மகாபலியாலே அபகிருதமான திரைலோக்கியத்தையும் அளந்து கொண்ட எம்பெருமான் அப்படிங்கிற. இதை எதுக்காக சொல்றாருன்னா, அந்த ஜகத்தை சிருஷ்டிச்சான் மாத்திரம் இல்ல, அந்த ரட்சிக்கிறவனும் அவன்தான். அந்த ஜகத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அதை ரட்சிக்கிறவனும் அவன்தான். அத சாட்சா சுவாமி சொல்றார், காரணபூதனா ஜகத்தை சிருஷ்டித்து விடுகிற மாத்திரம் அன்றிக்கே இவத்திற்கு மகாபலி பிரபிருதிகளாலே ஆபத்து வந்தால் அண்டார் பகிஹி ரூஹினான தான் வந்து அவதரித்து அண்டத்துக்குள்ளே இருக்கிற இத்தை ரட்சித்தருளும் அவனான சர்வேஸ்வரன் அப்படிங்கிற. சிருஷ்டிக்கிறவன் மாத்திரம் இல்ல, ரட்சிக்கிறவன். இந்த அண்டம்னு ஒண்ணு சொன்னார் இல்லையோ, இப்போ அண்ட மூலகலந்தவன், அண்டத்துக்குள்ளே இருக்கிற மூலகத்தை அளந்தவன். இந்த எம்பெருமான் அண்டத்துக்கு வெளியில இருக்கிறவன், அண்டத்துக்கு வெளியில இருந்து ஜெகத்தை சிருஷ்டிச்சா மாத்திரம் இல்ல, ஜெகத்தை ரட்சிக்கும் போது தேவையானால் அண்டத்துக்குள்ளேயே வந்து ஒரு அவதாரத்தை பண்ணி உலகத்தை அலைந்து தன்னுடையதாக ஆக்கி கொண்டவன் எம்பெருமான். அவனுடைய தான உலகத்தை வேற யாராவது தன்னுடையதுன்னு சொல்லிட்டான் வச்சுக்கோங்க, அது அவளுக்கு ஆபத்து மட்டுமல்ல உலகத்துக்கே ஆபத்து. அதனால எம்பெருமான் லோகத்தை ரட்சிக்கணும்னா நீங்க எல்லாரும் என்னை சேர்ந்தவர்கள், இந்த உலகம் என்னை சேர்ந்தது அப்படிங்கிறத முதல்ல நிரூபணம் பண்ணணும். இல்லாட்டா மகாபலி சக்கரவர்த்தி வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சுன்னு வந்துட்டார், அதனால இந்த உலகம் என்னுடையதான் அப்படின்னு சொன்னா பின்னாடி வரும் எல்லாரும் நம்பிடுவோம். இப்படிதான் நிறைய பேர் சொல்லியிருந்தா. அன்னைக்கு வராகாவதாரத்துக்கு முன்னாடி ஹிரண்யாட்சன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா, இந்த உலகம் மொத்தமும் என்னுடையதான், பூமி என்னுடையதான், நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீரை போட்டான். அப்புறம் வராக பெருமாள் வந்து தன்னுடையதாக ஆக்கின்றார், அவனை கொன்னார். அந்த மாதிரி இந்த அசுரர்கள்லாம் பண்றதை பார்த்தானா, மொத்தம் என்னுடைய இது என்னுடைய இது, நான் தான் இதுக்கு தலைவன், நான் தான் ஆள்பவன் அப்படின்னா, கிரண்யகசிபு என்ன பண்ணா கேட்டா, இந்த உலகம் முழுக்க எனக்கு சொந்தம், தேவலோகம் இந்த லோகம் மொத்தம் எனக்கு சொந்தம் அப்படின்னா அவன் ஒழிச்சு லோகத்தை மீட்டின்றார். மகாபலிய ஒழிக்க வேண்டியதில்லை, ஏன்னா ரொம்ப நல்லவனவன், அதனால அவங்ககிட்ட யாச்சனம் கேட்டு உலகத்தை தன்னுடையதாக ஆக்கின்றார். இவர்கள்லாம் என்னுடையது என்னுடையதுன்னு சொல்றா, இந்த உலகத்துக்கு அதை காட்டில் ஆபத்துங்கிறது ஒன்றும் கிடையாது. என்னுடையதுன்னு சொன்னா மறுபடியும் சொல்றேன், அவளுக்கு ஆபத்து மட்டுமல்ல, அவ புரிஞ்சிக்கல, அதனால பெருமாள் சம்மாரம் பண்ண போறா மட்டுமல்ல, நமக்கெல்லாம் புரியாது போயிடும். இந்த அசுரர்கள் வரிசையா ஒன்றன் பெண் ஒன்னாக ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு மகாபலி சக்கரவர்த்தி இவெல்லாம் இந்த பூமி என்னுடையது என்னுடையதுன்னு சாதிச்சுன்னு போயிட்டா, அப்ப நம்மளும் அதை தான் நினைச்சிட்டு இருப்போம். நல்ல வேளையா பெருமாள் அவதாரம் பண்ணி, வராக பெருமாள் அவதாரம் பண்ணார், நரசிம்ம பெருமாள் அவதாரம் பண்ணார், திருவிக்கிரம பெருமாள் அவதாரம் பண்ணார், தன்னுடையதாக ஆக்கின்றவே இந்த உலகம் எல்லாம் எம்பெருமானுடையதுன்னு நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். அதுவும் அந்த திருவிக்கிரம பெருமாள், நீங்க எல்லாருமே என்னை சேர்ந்தவர்கள் தான், எல்லாருடைய சிரஸ்டையும் தலை வச்சு, எல்லாருடைய சிரஸ்டையும் தன்னுடைய திருவடியை வைத்து தாளையை வைத்து அவர் அளந்து கொண்ட எம்பெருமான் அப்படின்னு இருக்கிறபடினால அவருடைய திருவடி கீழே தான் எல்லாரும் அப்படின்னு ஆயிட்டபடினால லோகமும் அவனுக்கு சொந்தம், நாமும் அவனுக்கு சொந்தம், நாமும் அவனுடைய விபூதிகள் அப்படிங்கிறது வரைக்கும் இதுல சித்திக்கல். அதனால இந்த லோகத்தையும் லோகத்துல இருப்பவர்கள் எல்லாரையும் ரட்சிக்கிறவன், சிருஷ்டிச்சவன் மாத்திரம் இல்லாமல் ரட்சிக்கிறவன்கிற அர்த்தம் கிடைக்கிறதா இங்க. மகாபலியாலே அபகிருதமான திரைலோக்கியத்தையும் அளந்து கொண்ட எம்பெருமான், அந்த எம்பெருமான் எழுந்தொருளிக்கு இருக்கையாலே அதிஸ்லாக்கியமான திருமோகூர், அந்த திருமோகூர்ல எப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த எம்பெருமூல கலந்தவன் அணி திருமோகுன்னு ஆச்சரியமா அவன் இருக்க அப்படின்னால ரொம்ப அழகா இருக்கான். எப்படின்னு கேட்டா, என் திசையும் ஈன் கரும்போடு பெரும் சென்னல் விளையா, எல்லா பக்கமும் ஈன் கரும்புனா மதுரமான கரும்பு, அதோடு கூட சென்னல் விளைஞ்சிருக்கான், கரும்பு ஒசரத்துக்கு விளைஞ்சிருக்குன்னு அர்த்தம். நெல்லும் இருந்து சின்னதா இருக்கும், கரும்பு பெருசா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா திருமாவூர்ல நெல் ஒசரத்துக்கு கரும்பு இருக்குமா, கரும்பே நெல்லுக்கு கொடை பிடிக்கிற மாதிரி இருக்குமான்னு போறாங்களேன், அந்த அளவு இருக்குமா. கரும்பு நெல்லுக்கு கொடை பிடிச்சா பரவாயில்ல, நெல்லு கரும்புக்கு குடல் பிடிக்குமா, கரும்புக்கு நிழல் செய்யும்படி அத்தி உன்னீத ஸ்பீதங்களான சாதிவனங்கள் அப்படிங்கிற, அந்த அளவு உலகளந்தான் சேவடி போல் உயர்ந்து காட்ட அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி எம்பெருமாண்டு உலகளந்த சேவடி மாதிரி போட்டி போட்டுன்னு வளர்றதான். இதெல்லாம் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு சொல்லச்ச ஆச்சியார், ஓங்கு பெரும் சென்னல் அப்படிங்கிற, ஓங்கி உலகளந்த உத்தமன் மாதிரி ஓங்கு பெரும் சென்னல், அந்த மாதிரி எம்பெருமான் இருக்கிறபடினாலே அவனுடைய சன்னிதினாலே ஆச்சரியமாக வளர்ந்திருக்கான் அதெல்லாம். அப்போ எண்டிசையும் ஈன் கரும்பொடு பெரும் சென்னல் விளைய, பெரியதான சென்னல் ஆச்சரியமான நெல் விளைய, கொண்ட கோயில் அந்த மூல கலந்தவன் கொண்ட கோயில் திருமோகூர், அந்த கோயிலை வலம் செய்து இங்கு ஆடுதும் கூத்தே அப்படின்னு அந்த கோயிலை பிரதட்சிணம் பண்ணுவோம்.
அங்கே போய் கூத்தாடுவோம், பிரீத்தி பிரகர்ஷத்தாலே சசம்பவம் நிறுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு. ஆச்சரியமாக ஆடலாம் பாடலாம் எல்லாம் பண்ணலாம் தொண்டீர் வம்மின். பகவத் விஷயத்திலே சாப்பிடம் உடையவர்களே வாருங்கள். தொண்டீர்னா முன்னாடி அர்த்தம் பார்த்தோம், அதிக ஆசை உடையவர்கள் அர்த்தம். எம்பெருமான் விஷயத்திலே நல்ல ஆசையோடு இருப்பவர்களே வாருங்கள். திருமோகூரில் எம்பெருமான் திருவடிகளை ஆசிரியக்கலாங்கிறது கட்டம், திருமோகூரை அனுபவிப்போம், அந்த திருமோகூரிலே ஆடி பாடி அனுபவிப்போம். தொண்டீர் வம்மின்ன. கூத்தன் கோவலன் குதற்றுவல் அசுரர்கள் கூற்றம் ஏத்தும் நங்கட்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் இன்பம் வாய்த்த தன் பனை வளவயல் சூழ் திருமோகூர் ஆத்தன் தாமரையடி அன்றி மற்றில மரணே. திருமோகூர் ஆத்தன் தாமரையடி அன்றி மற்றிலம் அரணே. திருமோகூரிலே எழுந்திரில் இருக்கக்கூடிய ஆத்தன் அந்த எம்பெருமானுக்கு, சம்ஸ்கிருதத்துல ஆப்தன் அப்படின்னு சொல்லுவார்கள், அதாவது தமிழ்ல ஆத்தன் சொல்றான். ஆப்தன் அப்படின்னா ரொம்ப வேண்டியவன், ரொம்ப நம்பிக்கை வைக்க தகுந்தவன், ரொம்ப நேர்மையானவன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் ரொம்ப வேண்டியவன், ரொம்ப நம்பிக்கத்தக்கவன், நன்னா நம்பலாம், உண்மையானவன், நேர்மையானவன், நம்பத்தக்கவன் அப்படின்னு அர்த்தம். அந்த திருமோகூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆத்தனா. என்ன கேட்டா சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், சேதனன் தானும் தனக்குதோ மாட்டாத மரண சமயத்திலே அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் என்கிற பரம ஆத்தன் அப்படின்னு. ஏன்னா வழித்துணை பெருமாள் இல்லையோ, இப்படிப்பட்ட ஆத்தனா யார் இருக்கானோ அவனைதான் வழித்துணையா கொச்சிக்கலாம். திருமோகூர் பெருமான் எப்படி ஆப்தன் கேட்டான்னா, அகம் ஸ்வராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கத்தின்னு வராக பெருமான் சொல்றார். வராக சர்ம ஸ்லோகத்திலே அந்திம காலத்திலே அவன் எதுவுமே, ஜீவன் எதுவுமே முடியாமல் அவன் இருக்கக்கூடிய சமயத்துல வாயெல்லாம் பேச முடியல, ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தேன்னு ஆரம்பிச்சு, ததஸ்தம் ரியமானந்து காஷ்ட பாஷான சந்நிபம். மரண காலத்துல கட்ட மாதிரி கல்லு மாதிரி உட்காந்துருக்கச்சே, அவன் படுத்துட்டு இருக்கச்சே, அவனால எதுவுமே முடியாத சமயத்துல அகம் ஸ்மராமி நான் கவனிச்சுக்கிறேன் அவனைன்னு சொன்ன பெருமாள். அப்போ யார வேணா நம்ப முடியாது, ஆனா பகவான் நம்பலாங்கிறார். அதான் ராக்ஷா சுவாமி சொல்றாரு, அந்த சமயத்துல நம்ம யார நம்ப முடியும், நம்ம கட்ட மாதிரி கல்லு மாதிரி ஒண்ணு நம்மளாலே பிரவர்த்தி பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய காலத்திலே யார் நமக்கு உதவுவார்கள், யாரை நம்ப முடியும், உண்மையிலே யாரையும் நம்ப முடியாது. அப்போ ராக பெருமான தான் நம்ப முடியும். அதனால அகம் ஸ்மராமி மத் பக்தம் அப்படின்னு சொல்றான் ராக பெருமான், அவன் எழுந்தில் இருக்கக்கூடிய இடம் இந்த திருமோகூர். அதனால திருமோகூர் அத்தன் இவர். அகம் ஸ்வராய மத் பக்தம் நயாமி பரமாங்கிதம் என்கிற பரம ஆத்தன், அந்த ஆத்தனுடைய தாமரையடி அன்றி மற்றில மரணே. அவனுடைய தாமரை, திருத்தாமரை, திருவடி தாமரை. அதுக்கு அழகா சொல்றார், ஆத்தன் அன்று என்றாலும் விட ஒண்ணாதபடி நிறத்திசே போக்கியங்களான திருவடிகளை ஒழிய மற்ற அறம் இல்லனே. மற்ற வேற அரண், வேற ரக்ஷை எதுவும் கிடையாது. தாமரை அடி, நீ தாமரை அடின்னு சொன்னதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார், அவன் பரமாத்தன், அவனை நம்பலாம், அவன் திருவடியை நம்பலாம்னு. இப்ப ஆத்தன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவன் நம்ப முடியாதுன்னு வச்சுக்கோங்க, ஆனா கூட அவன் திருவடியை பார்த்தவர்கள் திருவடியில் விழுந்துருவாளாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஆச்சரியமான திருவடி அதான் தாமரை அடி, திருத்தாமரை அடி. திருவடி அத்தனை போக்கியமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இவன் எம்பெருமான் ஆத்தன்க்கு எப்படினாலும் திருவடி ஆசிரியக்கிறோம் மாத்திரம் இல்லாமல், அந்த திருவடியே அத்தனை போக்கியமாக இருக்கக்கூடியவர்களாலே அந்த திருவடியை ஆசிரியக்கிறோம். அந்த திருவடிகள் அல்லது வேறு அரண், வேறு ரக்ஷை என்பது நமக்கு கிடையாது அப்படின்னு. இதுதான் இந்த பாசுரத்துல விஷயம். அதாவது எம்பெருமானுடைய திருவடிகள், அந்த திருவடிகள் தான் நமக்கு அப்படின்னா சொல்லிட்டு வர, திருமோகூரை பத்தி போன பாட்டுல சொன்ன, அதுக்கு முன்னாடி இடர்களை அடிபர உதும் தொண்டீர் வம்மினே அப்படின்னு அவனுடைய திருவடியை நாம் ஸ்துதிப்போம் சொன்னார். இந்த பாட்டுல என்ன சொல்றன்னா, அவன் திருவடி தவிர வேற ரக்ஷை கிடையாதுன்னு அதையே வெத்திரேகத்தினாலே சொல்ற. வெத்திரேகன்னா எதிர்பக்கத்துல, அது தவிர வேற கிடையாதுன்னு சொன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா சொன்னார், அதுதான் நமக்கு அரண் அப்படின்னு சொல்றதை காட்டும், அதை தவிர வேற அரண் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்றபடினால அதை திருடமாக்கி சொல்றார் அந்த ரீதியில அப்படின்னு. கீழ்பாட்டிலே ஸ்ரீ வைஷ்ணவர்களை அழைத்தவர்களுக்கு பிரரோச்சனார்த்தமாக பகவத் சரணகமல வெத்திரிக்த உபாய ராகித்யத்தை அவர்களுக்கு அருளி செய்தார். முன்னாடி
தொண்டீர் வம்மின்லாம் சொன்னார் இல்லையோ அந்த தொண்டர்களை பார்த்து தான் சொல்றேன். எம்பெருமானுடைய திருவடி உபாயம் மாத்திரமில்ல, இதை தவிர வேறு உபாயம் நமக்கு எத்தனை ஆனாலும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை அந்த தொண்டர்களுக்காக ஆழ்வார் அருளி செய்கிறார். அப்படின்னா எப்படி இருக்கான் எம்பெருமான் கேட்டா, கூத்தன் கோவலன் குதற்றுவல் அசுரர்கள் கூற்றம். எம்பெருமான் கோவலன், அதான் கோபாலனாக அவதாரம் பண்ணவன், அங்கே கூத்தன், அங்கே ஆச்சரியமான திவ்ய சேஷ்டைகள் பண்ணவன், அதனாலே கூத்தெல்லாம் ஆடினவன். குதற்று வல்ல அசுரர்கள் கூற்றம், எல்லாரையும் குதற்றக்கூடிய, எல்லாரையும் ஹிம்சை பண்ணக்கூடிய வல்ல அசுரர்கள், வலிமை மிக்க அசுரர்கள், அவர்களுக்கு கூற்றம், யமனாக இருக்கக்கூடியவன், அவர்களை எல்லாம் ஒழிக்கக்கூடியவன். ஏத்தும் நங்கட்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் இன்பம், எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய நமக்கு இன்பனாக இருக்கக்கூடியவன், சீவை குண்டத்தில் இருக்கக்கூடிய அமரருக்கு இன்பனாக இருக்கக்கூடியவன், சீவை குண்டத்தில் இருக்கக்கூடிய முனிவர்க்கும் இன்பனாக இருக்கக்கூடியவன். வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனன் சொன்னப்படினா வைகுந்தத்துல ரெண்டு பேர் இருக்கா, அமரர் முனிவர் ரெண்டு செட்டு ரெண்டு கோஷ்டி, திவ்ய பிரபந்த கோஷ்டி வேதபாராயண கோஷ்டி மாதிரி அங்க ரெண்டு கோஷ்டி, அமரர் கோஷ்டி முனிவர் கோஷ்டி, இப்ப ரெண்டு பேருக்குமே இன்பமாக இருக்கக்கூடியவன். அது மட்டுமல்ல, அதே மாதிரி கொஞ்சம் கூட மாறாமல் நமக்கும் கூட இன்பனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட இன்பம் வாய்த்த தன் பனை வளவயல் திருமூகூர் ஆத்தன், வளவயல் சூழ் திருமூகூர் ஆத்தன், அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் இருக்கக்கூடிய இடம் வாய்த்த தன் பனை. அப்படின்னா வாய்த்த அப்படின்னா நன்கு வளர்ந்தன்னு அர்த்தம், நன்கு வளர்ந்த பனைகள், நல்ல பயிர்கள்ல சமர்த்தமா இருக்கக்கூடிய நீர்நிலைகள், அந்த நிலங்கள் விளை நிலங்கள் அதெல்லாம் வளமா இருக்கச்சு. அந்த வள வயல் சூர் பனைனா நீர்நிலம், வளம் அழகான வயல் சூர் கழனிகளாலே பரிவர்த்தமான நீர்நிலைகள் சூழ்ந்த கழனிகளாலே பரிகளாலே சூழப்பட்டு இருக்கக்கூடிய திருமூகூர்ல இருக்கக்கூடிய ஆத்தன் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆத்தன் திருவடிகளை தவிர வேற அரண், வேற ரக்ஷை என்பது நமக்கு கிடையாது. பாதுகாப்புன்னு அர்த்தம் அரண்னா ரக்ஷா சாதனம்னு அர்த்தம் பண்ணிருக்க, நமக்கு பாதுகாத்துக்கிறதுக்கு எம்பெருமான் திருவடி தான் சரியான பாதுகாப்பு கோட்டை மாதிரி இது அப்படின்னு தாற்பயம். கூத்தன் கோவலன் குதற்றுவல் அசுரர்கள் கூற்றம், ஏத்தும் நங்கட்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் இன்பம், வாய்த்த தன் பனை இவளவயல் சூழ் திருமூகூர் ஆத்தன் தாமரையடி என்றி மற்றில மரணே கோபாலனாய் மனோகாரி சேஷ்டிதங்களை உடையனாய் மிருக்கு செய்யும் வல்லியரான அசுரருக்கு மிருத்யுவாய் நித்திய சித்தருக்கும் இன்று ஆசிரியிக்கிற நமக்கும் ஒக்க இனியனாய் மிகவும் அழகியதான நீர்நிலைகளை உடைய அளவிதான வயல் சூழ்ந்த திருமூகூரிலே பரம ஆத்தனாயிருந்தருளி இருக்கிற எம்பெருமானுடைய திருவடிகள் அல்லது வேறு நமக்கு அறன் இல்லை என்கிறார். ஆச்சரியமா அந்த பாசுரத்துக்கு ஏத்த மாதிரி அழகா சாதிக்கிற கூத்தன் கோவலன்னா கோவலன்கிறதுக்கு கோபாலனாய், கோவலனாலே கோபாலன் பசுமாடுகளை ரட்சிப்பவன் அர்த்தம், ரக்ஷிய வர்க்கத்தை பின் சென்று ரட்சிப்பவன் அப்படின்னு அர்த்தம் சொல்ற. இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் சொல்லவும் இல்லையோ, கோபாலன்னா கிருஷ்ண அவதாரத்திலே கோபாலனம் செய்தவன். அதை இங்க சொன்னதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த ஆத்தன் இல்லையா அவனை நாம நம்பணும், நம்பும்படிதான் அவன் வந்து நடந்து கொண்டிருக்கிறான். அதுக்கு ஒரு உதாரணம் தான் கோவலன் அப்படிங்கிறது. பசுமாடுகளை ரட்சிக்கிறேன்னா பசுமாடு இருக்கிற இடம் தேடி போய் ரட்சிக்கிறான். அதாவது பெருமாள் ஒரு இடத்துல இருக்காரு, அங்க போய் நாம போய் கேட்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம இருக்கிற இடத்துல கோயில் கொண்டு வந்திருக்காரு இல்லையா, அந்த மாதிரி இங்க இருக்கிறா எல்லாருமே எம்பெருமானை நம்பணும் அவ்வளவுதான். கடைசியில சரணாகிதி பண்ணணும்னா திருப்பார் கடல்ல போய் தான் மரணம் இருந்து வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ண முடியும். இந்த ஜென்மத்திலே பெருமானை நாம் நினைத்து கொண்டிருக்க வேணும், இதனுடைய பலனாக அடுத்த ஜென்மத்திலே திருப்பார் கடலே வளர்ந்து அங்கதான் சரணாகிதி பண்ணி அப்படிதான் உய்ய முடியும் அப்படின்னு இருந்துன்னு வச்சுப்போமே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கே தெரியல, ஏன்னா இங்க ஒண்ணும் கிடையாதுன்னு ஆயிடுச்சு. ஆனால் நாம சரணாகிதி பண்ணால் அதை ஏற்றுக்கொள்வதற்காக இங்கேயே பெருமாள் வந்திருக்கான் அப்படின்னு இருக்கோம். அந்த மாதிரியாக பசுமாடுகளை ரட்சிக்கணும்னா பசுமாடு இருக்கிற ஊர்ல பசுமாடு மேய்க்கிற குளத்துல அங்க வந்து அவதாரம் பண்ணவன் எம்பெருமான். ரக்கணம்னா அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த இடத்துக்கு வந்து ரக்கணம் பண்றான்.
அதுக்கப்புறம் கூத்தன் அப்படின்னா அங்க வந்து மாத்திரம் இல்லாமல் ஆச்சரியமான கூத்துக்களை ஆடினான். மனோகாரி திவ்ய ஜெயஷ்டிதங்களை உடையனாய், நம் மனசை அபகரிக்கக்கூடிய திவ்யமான ஜெயஷ்டிதங்களை உடையவன். அப்புறம் குதற்றுவல்ல சுரர்கள் கூற்றம், இதுக்கு பாதகமாக இதுக்கு தடையாக யார் வராளோ அவர்களை ஒழிக்கக்கூடியவன் அவர்களாம் வல்ல சுரர்கள், வலிமை மிக்க அசுரர்கள். குதற்று அப்படின்னா குதிரை எடுத்துருவாளாம், அதை ஹிம்சை பண்ணுவான்னு அர்த்தம். எல்லாரையும் ஹிம்சை பண்ணுவா, ஹிம்சை பண்ணக்கூடிய வலிமை மிக்க அசுரர்களுக்கு கூற்றமாக இருக்கக்கூடியவன். அதனாலே நம்மளுடைய தடைகளை எல்லாம் ரக்ஷகன், ரக்ஷகன், ரக்ஷகன்னா என்ன கேட்டா தடையை போக்கணும் இல்லையோ, தடையை போக்கினாதான ரக்ஷகன். மெருக்கு செய்யும் வல்லியரான அசுரர்க்கு மிருத்யுவாய், மெருக்குன்னா ஹிம்சைன்னு வச்சுப்போம், ஹிம்சை செய்யும் வல்லியரான பலிஷ்டரான அசுரர்களுக்கு மிருத்யுவாக இருக்கக்கூடியவன். அப்புறம் ஏத்தும் நங்கட்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் இன்பம், நித்திய சித்தருக்கும் இன்று ஆசிரியிக்கிற நமக்கும் ஒக்க இனியனாய், அதாவது நமக்கு இனியன் அதே வரியிலேயே போட்ட பாருங்க, நமக்கும் அதாவது நங்கட்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் இன்பம் ஆனா சேர்த்து போட்ட. அதனால் நித்திய சூரியனுக்கு எத்தனை இன்பனோ அத்தனை இன்பனாக நமக்கும் இருக்கான். என்ன ஆச்சரியம், நித்திய சூரியன் அனாதிகாலமா இருக்கா, நம்ம நேற்று தான் போறோம் இல்ல இன்னைக்கு தான் போறோம் இல்ல நாளைக்கு தான் போக போறோம். நித்திய சித்தருக்கும் இன்று ஆசிரியிக்கிற நமக்கும், இத்தனை நம்ம எங்க இருந்தோம்னா நமக்கே தெரியாது, பெருமாள் கிட்ட இல்ல, பெருமாள் கோயில்ல இல்ல, பெருமாள் திருவடியினரல்ல இல்ல, அது நல்லா தெரிகிறது. அப்ப அப்படி இருக்கிற நமக்கும் இன்பனா இருக்கான், அனாதிகாலமா செவிச்சிருக்கிற நித்திய சூரியனுக்கும் இன்பனாக இருக்கான் அப்படின்னா இதுக்கு தாற்பயமா. நித்திய சித்தருக்கும் இன்று ஆசிரியிக்கிற நமக்கும் ஒக்க இனியனா, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இனியன். நமக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு அப்படியே நீங்க வந்து எம்பெருமானை ஆசிரியத்தா இன்னொரு 200 வருஷம் கழிச்சு இல்ல 10 ஜென்மம் எடுத்த அப்புறம் தான் எம்பெருமான் இனியனா இருப்பான் அப்படின்னு இல்லாமல், நித்திய சூரியனுக்கு எப்படி இனியனோ அதே மாதிரி நமக்கும் இனியனாக இருக்கக்கூடியவன். நித்திய சூரியல்ல ரெண்டு விதம் தான் பார்த்தோம், அமரர்க்கும் முனிவர்க்கும் இன்பம், வைகுந்தத் அமரரும் முனிவரும் வியந்தனர். அமரர்னா கைங்கரியம் பண்றவர்கள், முனிவர்னா மனனம் செய்பவர்கள், கைங்கரியனா சரீரத்தினாலே கைங்கரியம் செய்பவர்கள் அமரர்கள். முனிவர்கள் அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பான். ரெண்டு பேருக்குமே பகவத் அனுபவம் தான் பிரதானம். சரீரத்தினாலே கைங்கரியம் பண்றவர்கள் ஏன் அப்படி கைங்கரியம் பண்றாங்க கேட்டா, பகவத் அனுபவம் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளே நிறைஞ்சி இருக்கிறபடினாலே அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோன்றபடினாலே, இப்போ அனுபவ காரிதா அப்படின்னா கத்தியத்துல வரும் அப்படின்னா அசேஷேக ரத்துரூப அப்படின்னு சொல்லச்ச, பரிபூர்ண அனுபவத்தம் அனைத்து விசேதமா அந்நிய பிரயோஜன பகவத் அனுபவ ஜனித அனவதிகாதி செய்ய பிரீத்திகாரித பகவத் அனுபவத்தினாலே வரக்கூடிய பிரீத்திகாரித கைங்கரியம் அப்படின்னு தான் வரும். கைங்கரியங்கிறது உள்ளுக்குள்ள பிரீத்தி இருந்து அந்த பிரீத்தியுடைய வெளிப்பாடா ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே, பண்ணாம இருக்க முடியாதே அப்படிங்கிற ஒரு இது வரைச்ச, அதனால வரக்கூடிய கைங்கரியம் அதை செய்பவர்கள் தான் அமரர்கள். நித்திய சூரியல்ல ஒரு குருப்பு. முனிவர்கள் தான் என்னன்னா, இவாளுக்கு பகவத் அனுபவத்துல குறவானா, குறவில்லை, இவாளுக்கும் பகவத் அனுபவம் பூர்ணமா இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டா, எழுந்து கைங்கரியம் பண்ண கூட முடியாதபடி அந்த அளவு பகவத் அனுபவத்திலே தெளிச்சு போயிருக்கிறவர்கள். எழுந்துக்கிறதே அவளால முடியாது, பகவத் அனுபவத்திலே அப்படி தெளிச்சு போய் அப்படி ஊறி போய் தன் நிலையே மறந்து தான் ஒத்தன் இருக்கும், தான் கைங்கரிய மரணம் அப்படின்னா தானே வரணும். அப்படி இல்லாமல் நாம் நம்ம சரீரத்தோடு இருக்கோம், நாம கைங்கரிய மரணம்லாம் வரண முடியும், தன் சரீரம்னு ஒண்ணு இருக்கேங்கிறதெல்லாம் கூட மறக்கும்படியாக பகவத் அனுபவத்திலே அப்படி ஊறி போய் இருப்பவர்கள் முனிவர்கள். ரெண்டு பேருக்குமே பகவத் அனுபவம் தான் பிரதானம். மனனம் பண்றபடினாலே அவர்களுக்கு முனிவர்கள் அப்படின்னு அவரை சொல்றது. ஏத்தும் நங்கட்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் இன்பம், முக்கியமான விஷயம் அவர்களுக்கு இன்பன் ஆகிற மாதிரி இந்த ரெண்டு ஒண்ணுமே நமக்கு கிடையாது. நம்ம என்ன அமரரா முனிவரா யோசிச்சு பார்த்தோம்னா ரெண்டும் நமக்கு இந்த காலத்து எதுவுமே கிடையாது. நம் மனுஷர் அப்படின்னு இருக்கோம், ஏதோ சரணாகதர் அப்படின்னு இருக்கோம். ஏத்தும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண தெரியும் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் தெரியாது. அமரர்கள் மாதிரி நித்திய சித்த கைங்கரியம் பண்ண தெரியாது, முனிவர்கள் மாதிரி நித்திய தியானமும் பண்ண தெரியாது. ஏதோ முடிஞ்ச போது கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், முடிஞ்ச போது ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கோம். ஏத்தும் நங்கட்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் இன்பம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இன்பனாக இருக்கக்கூடியவன். நித்திய சித்தருக்கும் இன்று ஆசிரியிக்கிற நமக்கும் ஒக்க இனியனாய், ஒரே மாதிரி இனியனாக இருக்கக்கூடியவன். வாய்த்த தன்பனை வளவயல் சூழ் திருமோகூர், மிகவும் அழகியதான நீர்நிலங்களை உடைய அளவிலான வயல் சூழ்ந்த திருமோகூர், ரொம்ப அழகான வயலாம்.
நீர்நிலைகளோடு கூட வாய்த்தான் சமிருத்தமான அர்த்தம் சொல்லிருக்கார். சமிருத்தமான தன் பனை தன்னா கூட இருந்த பனைனா நீர்நிலங்கள் அதோடு கூட வளம் அது அழகாக இருக்கக்கூடிய வயல் சூழ் திருமோகூர் ஆத்தான் பரம ஆத்தனாக இருக்கக்கூடியவன் அந்த ஆத்தன் தாமரையடி என்று அவருடைய தாமரைப்பூ போன்ற திருவடி தவிர மற்ற இரம் மற்றிலம் அரணே வேறு அரண் வேறு பாதுகாப்பு எங்களுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். கூத்தன் கோவலன் குதற்றுவல் நசுரர்கள் கூற்றம் ஏத்தும் நங்கட்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் இன்பம் வாய்த்த தன்பனை விளவை எல்சூழ் திருமோகூர் ஆத்தன் தாமரை அடியன்றி மற்றில மரணே மற்றில மரண் வான் பெரும் பாழ் தனி முதலா சுற்றும் நீர் படைத்ததன் வழி தொல் முனி முதலா முற்றும் தேவருலகோடு செய்வான் திருமோகூர் சுற்றி நாம் வலம் செய்ய நம் துயர் கெடும் கடிதே. அந்த திருமோகூர் சுற்றி நாம் வளம் செய்ய திருமோகூரை சுற்றி நாம் வளம் செய்ய நம் துயர் கெடும் கடிதே நம்முடைய துக்கங்கள் எல்லாம் போகும். கடிதேனா உடனேன்னு அர்த்தம். உடனே நம்முடைய துக்கங்கள் எல்லாமே போய்விடும். ஏன்னா எம்பெருமான் இருக்கக்கூடிய திருமோகூர் முற்றும் தேவர்களோடு உயிர் செய்வான் திருமோகூர் சுற்றி நாம் வளம் செய்ய நம் துயர் கெடும் கடிதே அப்படின்னு அதை சுற்றி நம்ம பிரதட்சிணம் பண்ணால் நம்ம பாபங்கள் எல்லாம் நம்ம துக்கங்கள் எல்லாம் மொத்தமுமே போய்விடும் அப்படின்னார். இப்படிலாம் கூட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற திருமோகூரை சுற்றி நாம் வளம் செய்ய அப்போதே நம்முடைய சமஸ்த துக்கங்களும் கெடும். சமஸ்த துக்கம்தான் எம்பெருமானை பிரிந்து வழித்துணை இல்லாமல் இருக்கக்கூடிய நம்முடைய துக்கங்கள் எல்லாமே கெட்டுவிடும், எல்லாமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு. ஏன்னா மற்றில மரண்னு போன பாட்டில் வந்தோம் இல்லையோ, மற்றில மரண் வேறு அரண் எங்களுக்கு கிடையாது. வான் பெரும் பாழ்த்தனி முதலாம் சுற்றும் நீர் படைத்து அதன் வழி தொல்முனி முதலாம் முற்றும் தேவருலகோடு செய்வான் திருமோகூர். அதாவது உலகத்துக்கெல்லாம் காரணமானவன் அப்படிங்கிறதான் சொல்றார். முன்னாடி வான் பெரும்பாழ் தனி முதலாம் அப்படின்னு பெரும்பாழ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகிருதி முன்னாடி இருந்தது ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ வான் அப்படின்னாலே பெருசுன்னு அர்த்தம். பெரும்பாழ் அப்படின்னா அதுவும் பெருமை மிக்கதான மிக பெரியதான பால் அப்படின்னா பிரகிருதிக்கு பெயர். அதில் அந்த பிரகிருத்திலேருந்து தானே ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான், அது தனியா இருந்துட்டு இருக்கு. பெரும்பாழ் தனி முதலாம் அந்த பிரகிருத்திலேருந்து ஆரம்பித்து சுற்றும் நீர் படைத்து அந்த பிரகிருத்தியை முதல்ல யோக்கியமாக ஆக்கி அந்த பிரகிருத்தியை படைத்துன்னு வச்சுக்கலாம். இப்போ அதாவது என்னன்னு கேட்டானா பிரகிருத்தியை மகத்து உண்டாக்கும்படியாக அந்த பிரகிருத்தியை படைத்து அதிலிருந்து ஆரம்பிச்சு சுற்று நீர் படைத்து. சுற்று நீர்னா இந்த அண்டங்கள் எல்லாம் சுத்தி ஜலம் இருக்கான், இந்த பிரம்மாண்டங்கள்லாம் இருக்கும் இல்லையோ இதெல்லாம் சுத்தி ஜலம் மொத்தமும் இருக்கு, அதுக்கு ஆவரண ஜலம்னு பேர். அந்த ஆவரண ஜலத்தை படைத்து அப்படின்னு சுற்று நீர் படைத்து அதன் வழி அந்த ஜலத்தை படைத்து அப்புறம் அந்த அதுக்குள்ளேந்து உலகு செய்வான். அதுக்குள்ளேந்து உலகெல்லாம் செய்யறான் எம்பெருமான். உலகை செய்யும் போது தொல் முனி முதலாம் முற்றும் தேவரோடு உயிர் முற்றும் தேவரோடு உயிர் உலகு செய்வான் தொல் முனி அப்படின்னா பிராச்சீனமான முனி. மரணம் செய்பவர் யாருன்னு கேட்டா பிரம்மாதான். பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு முற்றும் தேவரோடு எல்லா தேவர்களோடு கூட உலகத்தையும் செய்வான் படைப்பவன். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா பிரகிருத்தியிலிருந்து ஆரம்பித்து ஆவரண ஜலத்தை படைத்து அதன் மூலமாக பிரம்மா முதல் எல்லா தேவர்களையும் படைத்து அவர்களோடு கூட உலகத்தையும் படைத்தவன் அந்த திருமோகூர் ஆத்தன். அவன் இருக்கக்கூடிய திருமோகூர் சுற்றி நாம் வளம் செய்ய நம் துயர் கெடும் கடிதே அப்படின்னு அர்த்தம். இப்ப எதுக்கு இதை இத்தனையும் சொல்றார் அப்படின்னா அந்த போன பாட்டுல சொன்னதை உபபாதனம் பண்றார், கீழ்ப்பாட்டில் சொன்னதை உபபாதிக்கிறது இப்பாட்டு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றார். கீழ்ப்பாட்டில திருமோகூர் ஆத்தன் தாமரை அடியன்றி மற்றில மரணேன்னு சொன்னார் இல்லையோ, ஏன் அப்படின்னு கேட்டான்னா அவன் தானே எல்லாத்தையும் சிருஷ்டித்து லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டிச்சவனான அப்படின்னாலே அவனுடைய தாமரை அடி என்று மற்ற அலம் நமக்கு அரண் கிடையாது. அதனால மற்றிலம் அரண் வேறு அரண் கிடையாது.
மற்றிலமரன் வான் பெரும் பணு தனி இப்போ பிள்ளாங்குச்சி சுத்தி பார்த்து விடலாம். பெரியதாய் ஒப்பின்றிருக்கே இருக்கிற பிரகிருதியை காரணமாக கொண்டு ஆவரண ஜலத்தை படைத்து அவ்வழியிலே பிரம்மா முதலான தேவர்களோடு கூடின எல்லா லோகங்களையும் உண்டாக்குகையாலே நமக்கு நம்முடைய ரட்சணம் தனக்கு அவர்ஜினியமாம்படியான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற திருமோகூரை சுற்றி நாம் வலம் செய்ய அப்போதே நம்முடைய சமஸ்த துக்கங்களும் கெடும் என்கிறார். எப்படி உபாதனம் பண்றாருன்னா, போன பாட்டுல சொன்னதை இப்ப இந்த பாட்டு விளக்குறதுன்னு சொல்றார். போன பாட்டுலயே அந்த திருமோகூர் ஆத்தன் அடி என்று தாமரை அடின்னு மட்டில் மன்ன வேறாருன்னு கிடையாதுன்னு சொன்னாரு. அது எப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமான் அவன்தானே இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டித்தவன், அதனால சிருஷ்டிச்சபடினாலே ரட்சணமும் அவன் தான் செய்வான். அவனுடைய ரட்சணம் இது. யார் சிருஷ்டித்தானோ, மரம் விதைத்தவன் ஜலம் கொட்டுவான்னு சொல்ற இல்லையோ, ஒரு பழமொழி தமிழ்ல உண்டு. மரத்தை யார் விதைத்து வளர்க்கிறானோ அவன் தான் அதுக்கு ஜலம் குத்துவான். அந்த மாதிரி இந்த பூமியெல்லாம், இந்த பிரம்மாண்டங்களை எல்லாம், இந்த தேவர்களை எல்லாம் யார் சிருஷ்டித்தானோ அவன் தானே அதுக்கு ரட்சகனாக இருக்க முடியும். அதனால அவனை தவிர வேற ரட்சகன் கிடையாது அப்படின்னு போன பாட்டுல சொன்னது. திருமோகூர் ஆத்தன் தவிர வேற அரண் நமக்கு கிடையாதுன்னு சொன்னதுக்கு அதே உபவாதனம் பண்ணும்படியாக, அவன்தான் இதையெல்லாம் இவன்தான் சிருஷ்டித்தபடினாலே அவன்தானே ரட்சகனாக இருப்பான், வேற ரட்சகன் இருக்க முடியாது இதற்கு அப்படின்னு. அதுதான் சொல்றார், எல்லா லோகங்களையும் உண்டாக்கையாலே நம்முடைய ரட்சணம் தனக்கு அவர்ஜினியமாம்படி. அப்ப நம்ம படைத்தவன் அவன் தானே, அப்ப நம்ம ரட்சிக்கிறதும் அவன் தான் பண்ணணும். அது அவனுக்கு அவர்ஜினியன்னா தவிர்க்க முடியாதுன்னு அர்த்தம். அவன் இதை தவிர்க்க முடியாது. நான் அதை படைக்கிறதோட எங்காரையும் சரி, ரட்சணங்களை நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா படைத்தவன் தான் ரட்சிக்கணும். அதனால அவர்ஜினியமாம்படியான எம்பெருமான், அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் இயந்திரொழி இருந்த திருமுகூர் அப்படின்னு இதனுடைய தாற்பயம். அதனாலே அந்த என் திருமோகூரை சுற்றி நாம் வளம் செய்ய அப்போதே நம்முடைய சமஸ்த துக்கங்களும் கெடும். மற்றில மரண் அப்படின்னு இதை தவிர வேறு அரண் என்பது நமக்கு கிடையாது. வான் பெரும் பாழ் தனி முதலா, வான் அப்படின்னாலே பெரிய அர்த்தம். அப்புறம் பெரும் பாழ் அப்படின்னா பெரிய பாழ்னு, இந்த பிரகிருதிக்கு பாழ்னு பெயர் திருவாமையில பல இடத்துல வரும். பாழ்னா என்ன அர்த்தம் சொல்ல, பால் என்று விளைய கடவ நிலம், விளை நிலம் இருக்குள்ள அதுக்கு பாழ்னு பெயராம். விளையாமல் இருக்கும்போது அதுக்கு பாழ்னு பெயர், அதுக்கப்புறம் அதுல இருந்து விளைவிக்கிறான். அந்த மாதிரி பிரகிருதி ஒண்ணும் இல்லாமல் இருக்கும்போது அதுல இருந்து எம்பெருமான் விளைய வைக்கிறான், அதனால அதுக்கு பாழ்னு பெயர். அந்த பெரும்பாழ் தனி முதலா, அந்த தனியதாக தனிப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த பெரும்பாழ்ன்ற பிரகிருதியை முதலா காரணமாக கொண்டு, பிரகிருதியை காரணமாக வைத்துக்கொண்டு அதிலிருந்து எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான். என்னென்ன சிருஷ்டிச்சான்னா, சுற்றி நீர் படைத்து, சுற்றி இருக்கக்கூடிய ஜலம் ஆவரண ஜலம் பெயர், அதை படைத்து அதன் வழி அதிலிருந்து அந்த சுற்று ஆவரண ஜலத்திலிருந்து உள்ளுக்குள்ள பிரம்மாண்டம் வரும். அந்த பிரம்மாண்டத்துக்கு உள்ளுக்குள்ளதான் பிரம்மாவையே சிருஷ்டிக்கிறார். தொல் முனி முதலா, பிராச்சீனமான முனி பிரம்மா. ஏன்னா முனினா மரணம் பண்றவன் அர்த்தம் சொன்னேன். முதல் முதல்ல பெருமாளை குறிச்சு மரணம் பண்ணவர் அவர்தான். ஏன்னா அவரை தாமரை பூல அவரை சிருஷ்டிச்ச உடனே அவர் எங்கேருந்து வந்திருக்கோன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். அன்னிலிருந்து ஆரம்பிச்சு அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் இன்னும். அதனால அந்த பிரம்மாலிருந்து ஆரம்பித்து தேவரோடு உலகமுற்றும் செய்வான், எல்லா தேவர்கள் எல்லா உலகங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டிப்பான். அப்படி சிருஷ்டிப்பவனுடைய திருமுகூரை நாம் சுற்றி வளம் செய்ய, அந்த திருமுகூரை நாம் சுற்றி வளம் செய்ய நம்முடைய துயரங்கள் எல்லாம் கடிது கெடும். அப்போ சீக்கிரமா போகும். அப்போ அப்படிப்பட்ட இவனை தவிர வேற அரண் நமக்கு கிடையாது. மற்றில மரண் அப்படின்னு கடைசியா வச்சுக்கணும். இவனை தவிர வேற அரண் நமக்கு கிடையாது, வேற பாதுகாப்பு கிடையாதுன்னு அர்த்தம். மற்றில மரண் வான் பெரும் தன் பெரும்பாள் தனி முதலா, சுற்றும் நீர் படைத்து அதன் வழி தொல் முனி முதலா, முற்றும் தேவரோடு உறவு செய்வான் திருமோகூர், சுற்றி நாம் வளம் செய்ய நம் துயர் கெடும் கடிதே அப்படின்னு. இந்த திருமோகூரை சுற்றி நாம் பிரதட்சணங்கள் எல்லாம் பண்ணி ஆடி பாடி முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணால் நம்முடைய துயரங்கள் எல்லாம், எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய துயரம், வழித்துணை இல்லைங்கிற துயரங்கள் எல்லாம், அதான் சொல்ல நம் துயர் நம்முடைய அசகாயத்துவ பிரயுக்தமான துக்கங்கள்னா சொல்ற. நமக்கு சகாயம் இல்லையே, வழித்துணை இல்லையே,
அப்படின்னு இருக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாம் போக்கக்கூடிய எம்பெருமான் இந்த திருமுகூரி எம்பெருமான் அப்படின்னு. அவன்தான் ரக்ஷகன், ஏன்னா அவன் தானே சிருஷ்டி பண்ணுவான், அதனால அவனே ரக்ஷகன்கிற விஷயத்தை சொன்னார். துயர் கெடும் கடிது அடைந்து வண்டடியவர் தொழுமின் உயர்கொள் சோலையொன் தடமணி ஒளி திருமோகூர் பெயர்களாயிரமுடைய வல்லருக்கர் புக்கழுந்த தயரதன் பெற்ற மரகத மணித்தடத்தினையே அப்படின்னு. அந்த திருமோகூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் தயரதன் பெற்ற மரகத மணித்தடம்ங்கிறார். ராம அவதாரத்தை பத்தி அழகான வார்த்தை, தசரத புத்திரனாக அவதாரம் பண்ணிய மரகத மணித்தடமாக, மரகத மணிகள் அதனுடைய குலமாக இருக்கக்கூடியவன் அவன் இருக்கக்கூடிய இடம் திருமோகூர். அந்த திருமோகூரிலே உடனே சென்று எம்பெருமானை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அடைந்து வந்து அடியவர் தொழுமின், அந்த திருமோகூரிலே அடைந்து வந்து அடியவர்களே, அடியவர் அப்படின்னா அடியவர்களே நீங்கள் இங்கே வந்து தொழுமின் வந்து சேவியுங்கள் எம்பெருமானை. திருமோகூரிலே வந்து கடிது அடைந்து வந்து, கடிதுனா வேகமாக உடனே வந்து அடைந்து அடியவர்களே சிவைஷ்ணவர்களே தொழுமின் அவனை சேவியுங்கள். அவன் சேவிச்சானே கேட்டா துயர் கெடும் அப்படின்னு, அப்போ உங்களுக்கான பாப்பங்கள் எல்லாமே போகும், எம்பெருமானே பிராப்தனாக ஆவான் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதுவரைக்கும் சொன்ன விஷயத்துக்கும் இப்ப சொல்ற விஷயத்துக்கும் சின்ன வித்தியாசம் என்ன கேட்டா, எம்பெருமானுடைய திருவடியை நாம் ஆசிரியிக்க வேணும், அதுதான் நமக்கு பராபகம் உபாயம்னு சொன்ன. இந்த பாட்டுல பலனை பத்தி சொல்றார். உபேயம் எது அப்படின்னா அதுவும் எம்பெருமான் தான், பிராப்தியம்னு சொல்றா இல்லையா. அதான் பிள்ளான் சாடுற பரம பிராப்திய பூதனான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற திருமுகூரே நமக்கு பிராப்தியம் அப்படிங்கிற. துயர் கெடும் கடிது நமக்கு பிராப்தியம் இல்லையோ பிராப்தியம் கிடைக்காதோங்கிறதெல்லாம் வேண்டாம். கீழ் இரண்டு பாட்டுகளாலே திருமோகூர் எம்பெருமானை வழி வேறு பிராபகம் இல்லை என்று அனுகூலரை குறித்து அருளை செய்தவர் இப்பாட்டிலே அவனை ஒழிய வேறு பிராப்தியம் இல்லை என்கிறார் அப்படின்னு. பிராப்தியம் எம்பெருமான் தான் அப்படின்னு அந்த விடயத்தை சொல்லக்கூடிய பாசுரம். அப்ப அதான் சொல்ற துயர் கெடும் கடிது அடிவர்களே வாங்கள், நம்முடைய துயர்கள் எல்லாம் எம்பெருமான் நமக்கு சகாயமாக இல்லை என்கிற உடனே போகும். துயர் கெடும் கடிது அடைந்து வந்தடியவர் தொழுமின், அடியவர்களே வந்து அடைந்து தொழுமின் அப்படின்னு. வேகமாக வந்து அவனுடைய திருவடியை அடைந்து நீங்கள் தொழுங்கள் அப்படின்னு. எதை தோணும்னா தயரதன் பெற்ற அப்படின்னு வரப்போறது. உயர்கள் சோலை ஒன் தடமணி ஒளி திருமோகூர், நல்ல உயர்ந்து இருக்கக்கூடிய சோலைகள் பிரகாசமாக இருக்கக்கூடிய தடமணி ஒளி திருமோகூர் அப்படின்னா சோலைகள்லாம் பெருசா இருக்கான், அதுல ஒன்னா அழகான நத்தம். தடம் அணி, தடம்னா குளங்கள், அந்த குளங்களே அணி அலங்காரமாக உடைய ஒளி திருமோகூர், பார்த்தாலே பிரகாசமாக அது சமிருத்தியா இருக்கக்கூடிய திருமோகூர். அந்த திருமோகூர் கடிது வந்து அடைந்து வேகமாக வந்து அடைந்து அந்த திருமோ உயர்கொள் சோலை ஒன் தடமணி ஒளி திருமோகூர் பெயர்கள் ஆயிரமுடைய வல்லறக்கர் புக்கெழுந்த, இங்க பெயர்கள் ஆயிரமுடையவன் வல்லறக்கர் புக்கெழுந்த அப்படின்னா அறக்கர்கள்லாம் வலி அறக்கர்கள்லாம் ஒத்து மொத்தமாக அவர்கள்லாம் அழிந்தி போகும்படி நசித்து போகும்படி தயரதன் பெற்ற மரகத மணி தடத்தினையே, தசரதன் பெற்ற ஸ்ரீராமன் சக்கரவர்த்தி திருமகன் அவன் மரகத மணி தடம் அப்படிங்கிற மரகத கல்லு இருக்கக்கூடிய ஒரு தடாகம் அப்படின்னு அர்த்தம். நல்ல மரகத மணி அப்படின்னு பரம போக்கியமாக இருக்கக்கூடிய ரத்தனங்கள், அந்த ரத்தனங்கள் இருக்கக்கூடிய தடாகம் இல்ல ரத்தனமயமான தடாகம்னு வச்சுக்கோங்க. அந்த தடாகமாக எம்பெருமான் இருக்கான், ஏன்னா சமஸ்த கல்யாண குணமயமாக ரொம்ப சீதல சுபாவனாக மாலே மணிவண்ணான் சொல்லும்படியாக இருக்கக்கூடியவன் அந்த தயரதன் பெற்ற மரகதமணி தடத்தினை, அந்த தடாகத்தை தொழுமின் அப்படிங்கிறதோடு சேர்த்துக்கணும். அதை நீங்கள் தொழுங்கள் அப்படின்னு. தொழுதால் துயர் கெடும் கடிது அடைந்து வந்தாடி அவர் தொழுமின்
உயர்கள் சோலை உன் தடமணி ஒளி திருமோகூர் பெயர்களாயிரமுடைய வல்லறக்கர் புக்கழுந்த தயரதன் பெற்ற மரகத மணித்தடத்தினையே பரம பிராபிய பூதனான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற திருமோகூரே நமக்கு பிராபியம். இந்த ரெண்டாவது வரி இருக்கும் இல்லையா, உயர்கொள் சோலை உன் தடமணி ஒளி திருமோகூர் அப்படின்னு இருக்கும் இல்லையா. அதனால நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக எம்பெருமான் இருக்கக்கூடிய இடமானாலே பரம பிராபியமா இருக்கக்கூடியது. அதனால் பிரதிகூலர் எல்லாரும் துக்க சாகர நிமக்னராம்படி தயரதன் பெற்ற சமஸ்த கல்யாணுகுண விசிஷ்டமான மரதகமணி தடத்தினை திருமோகூரிலே ஈண்டு சென்று புஜியுங்கள். ஒரு பிராபியம் பிராபியம் கிடைக்குமா, இன்னைக்கு கிடைக்குமா, நாளைக்கு கிடைக்குமா, அதுல துணை யாரெல்லாம் வேண்டாம், திருமோகூர்ல போங்க, பிராபியம் அங்க இருக்குன்னு முடிச்சுட்டார் சொல்லுவோம். வழித்துணை பெருமாள் இருக்காரு இல்லையா, வழித்துணைங்கிறது இருக்கட்டும், பிராபியமாவே அவர் இருக்க, அதனால அவ அந்த ஊரே நமக்கு பிராபியம். இதுல எம்பெருமானை பத்தி சொல்லி ரெண்டு சொல்ற, ஒண்ணு பெயர்கள் ஆயிரம் உடையவன் அப்படின்னு, அதுக்கு அர்த்தம் சொல்லச்சா அத்தனை கல்யாண குணங்கள் உடையவன் சொல்ற, ஏன்னா ஆயிரம் பெயர் இருக்குன்னா ஆயிரம் குணங்கள் இருக்குன்னு தானே அர்த்தம், ஆயிரம் குணங்களை வச்சுதானே பெயரே வந்திருக்கு, யானின அமானி கவுனானி அப்படின்னு ஒரு ஒரு திருநாமம் சொல்லச்சியும் அந்த கல்யாண குணம் எம்பெருமான் கிட்ட இருக்கு அப்படிங்கிறபடினாலே ஏகப்பட்ட கல்யாண குணங்களை உடையவன், அந்த கல்யாண குணங்களை நாம் அனுசந்திக்கும்படியாக பெயர்களை எல்லாம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப தயரதன் அடுத்து ரெண்டாவது தயரதன் பெற்ற மரதக மணி தடம் அப்படின்னு, அதாவது மரதக மணி தடம்னா விஷயகரமுமாய் போக்கியவுமான காருத்மத ரத்னம் போலே இருக்கிற, காருத்மத ரத்தம் ரத்னத்தில் வசந்து போல இருக்கு, அது போல இருக்கக்கூடிய தயரதன் பெற்ற நமக்காக தசரத புத்திரனாக அவதாரம் பண்ணவன், தடம்னா தடாகம் அப்படின்னு அர்த்தம், ரூபகா அதிசய உக்தி அப்படின்னா மர மரதகமணி தடம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு தடம் நம்ம பார்த்துருக்கோமா என்ன, அப்படி ஒரு குடம் இருக்கா, மரகதத்தினாலேயே மரகத கல்லாலேயே சேர்த்து மரகத ரத்னங்கள்லாம் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய குளம் அப்படின்னு கூட இங்கே பார்த்துருக்குங்களா அப்படின்னா, அதெல்லாம் இதான் அபூதபூமையும் பேர் பார்த்துருக்க வேண்டாம், ஆனா அப்படி ஒண்ணு இருக்குமானால் அது எப்படி இருக்குமோ அப்படிதான் அந்த தயரதன் பெற்ற மகன் சக்கரவர்த்தி திருமகனானவன் எழுந்தெழுதியிருக்கார். அதனால தயரதன் பெற்ற சமஸ்த கல்யாணுகுண விசிஷ்டமான மரதகமணி தடம் அப்படின்னு சொல்ற, பெயர்கள் ஆயிரமுடைய வல்லரக்கர், இதுல வல்லரக்கர் புக்கள் இருந்து அது ஒண்ணு இருக்கு, வலிமை மிக்க அரக்கர்கள் எல்லாம் எல்லாரும் அழிந்தி போகும்படி நசித்து போகும்படி அப்படின்னு அர்த்தம், வல்லரக்கர் புக்கழுந்த புகுந்தவர்கள்லாம் அழிந்து போகும்படி இருக்கக்கூடிய பெருமான், விபீஷனை பிரவருத்திகளைப் போலே துறை எறிந்து இழிய மாட்டாமையாலே காக்குஸ்த பாதாளமுகே பதன்சாக என்கிறபடியே புகுந்த நிமக்னராய் நசித்து போகும்படி, தயரதன் பெற்ற மரதகமணி தடம் இருக்கும் இல்லையோ குளம், அந்த குளத்துல சில பேர் சில பேர் குளத்துக்குள்ள விழுந்து ஆத்மஹத்தியை பண்ணிப்பான், தற்கொலை, குளங்கிறது எவ்வளவு அழகான விஷயம், ஊர் முழுக்க தீர்த்தம் கொடுக்கும், நிறைய பேர் குளிக்கலாம், வெயில்ல வந்தவாளுக்கெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும், எத்தனையோ மீன்கள் எல்லாம் ஜீவிக்கும், குளம் இருந்தாலே அழகு, குளம் இருந்தாலே தீர்த்தம், கிராமங்கள்லாம் குளத்திலேருந்தா தீர்த்தம்லாம் கொண்டு வருவா, ஒரு பக்கமா குளிச்சுட்டு இருப்பா, ஒரு பக்கம் தீர்த்தங்கள்லாம் கொண்டு வருவா, இப்படி எல்லாம் இருக்கு, அந்த குளத்துல போய் தற்கொலை பண்ணிக்கணும் ஒருத்தன் தோணித்தானே எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக இந்த தயரதன் பட்ட மரதகமணி தடம் இருக்கு, இந்த தடமே சில பேருக்கு நாசகமாக இருக்கு, ஏன்னா இதை வந்து விபீஷணாபுரன் வந்து இந்த குளத்தை ஆசிரியத்தவர், அப்புறம் கும்பகர்ண ராவண பிரபிருதிகள்லாம் இந்த குளத்தை தற்கொலை பண்ணின்றவர்கள் அப்படின்னு வச்சுக்கணும், ஏன்னா அவளே வந்து விடறாள் இல்லையோ, அதனால அத அப்படியே சாதிச்சிருக்காதீங்க. அப்படியாக துயர் கெடும் கடிது, நம்முடைய துயரங்கள் எல்லாம் போகும் உடனேன்னு அர்த்தம், இது கடைசியில் வச்சுக்கணும், அடைந்து வந்து அடி அவர் தொழிமின் அடிவர்களே வந்து அடைந்து தொழுங்கள் உங்களுடைய துயர்கள் எல்லாம் போகும்னு வச்சுக்கணும், உயர்கள் சோலை உன் தடமணி ஒளி திருமோகூர் பெயர்களாய் இரமுடைய வல் அறக்கரு புக்கழுந்த தயரதன் பெற்ற மரகத மணி தடத்தினையே அப்படின்னு இந்த வரி அழகான வரி, தசரத புத்திரன் தாசரத்தின் சொல்லும்படியாக அவதாரம் பண்ணவன், நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்குவதற்காக அவதாரம் பண்ணவன், அவன் மரதக மணித்தடன்னு பரம போக்கியமாக இருக்கும்படியாக அவன் அவதாரத்திலே பரம போக்கியனாக இருக்கக்கூடியவன்,
சர்வ உபஜீவிய சுபாவனான தசரதாத்ம ஜனைன்னு சொல்லிட்டு கருங்க. சடனா குளம் அப்படின்னா எல்லாரும் போய் குளத்துல போய் உபஜீவியம் குளிக்கிறவா குளிக்கலாம், தீர்த்தம் எடுக்கிறவா எடுக்கலாம், மீன்கள் எல்லாம் சௌக்கியமா இருக்கும். குளம்னு ஒன்று இருந்தால் குளத்தங்கையில் உட்காந்து காத்து வாங்குறவங்க கூட வாங்கிட்டு இருப்பான். அப்படியாக சர்வ உபஜீவியமாக எல்லாரும் ஆனந்தமா அனுபவிக்கும்படி இந்த குளம் இருக்க மாதிரியாக பெருமாள் ஸ்ரீராமன் சமஸ்த கல்யாண குணத்தோடு கூட ரமயதீதி ராமஹான்னு சொல்லும்படியாக எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய ஊர் தான் இந்த திருமுகூர். அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்திரில் இருக்கக்கூடிய இடம் இது. அந்த தடத்தினை அந்த தடாகத்தை தொழுமின் எங்கேன்னா இந்த திருமோகூர்ல உயர்கள் சோலை ஒன் தடம் அணிவலை ஒளி திருமோகூர். ஒளினா பிரகாசமுடைய திருமோகூர்னு அர்த்தம். அதான் நன்னா பயிர்கள்லாம் நன்னா வளர்ந்துட்டு இருக்கிற அப்படின்னால ஊரே படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு தாற்பயம். துயர் கெடும் அப்படின்னு சொல்லச்ச உங்களுடைய புருஷார்த்த அலாப நிமித்த துக்கங்கள் கெடும். ஐயோ வழி துணிலே என்ன போறதோ பெருமை நல்ல கழிக்க போறதோ அப்படின்லாம் இல்லாமல் இதுவே பிராபியமாக இருந்து நம்முடைய துக்கத்தை போக்கும் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். இப்போ ஸ்லோகம் பார்க்கணும். தைத்யானாம் நாசகத்வாத் விதிருத்த துளசிகா மௌலி பாவாத் ஜெயித்வாத் சர்பாதீசே சயத்வாத் நிரவதிக பரஜ்யோதிருல்லாஸ்ய பாவாத் லோகசிரஷ்டித்வ யோகாத் தசரத சுததாஸ்ராந்திகாரித்வ முக்கியைஹி ஆகாரை சத்கதிஷ்ய ஜலதனு ருசிஷ்சேதி தேனாபியதாயி. எம்பெருமான் சத்கதி நல்ல கதி நல்ல துணை வழித்துணையாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத சொல்லிட்டு வரும்போது இன்றைய பாசுரத்திலே நாம் பார்த்தோம் நிரவதிக பரஜ்யோதி உல்லாசிய பாவாத். நிரவதிக பரஜ்யோதிஷ் அளவில்லாத பரஜ்யோதிஷான ஜோதிர்மயமான திருமேனி சுடருளி ஒரு தனி முதல்வன் அப்படின்னு தானே சொன்னோம். தொண்டீர் மம்மின் நம் சுடருளி ஒரு தனி முதல்வன் நம் சுடருளின்னு சொன்னபடினாலே ஜோதிர்மயமான திருமேனி உடையவன் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் உல்லாசிய பாவாது அப்படின்னா உல்லாசம் ஆனந்தம் லீலைகள் கூத்தலன் கோவலன். கூத்தன் கோவலன் சொன்ன கிருஷ்ணன்னாலே உல்லாசம் தான். அப்ப கூத்தன் கோவலன் கிருஷ்ணனாக அவதரித்து கூத்துகளை எல்லாம் ஆடி நல்ல சேஷ்டிதங்களை எல்லாம் செய்பவனான அப்படின்னாலே ஆக பரஜோதி உல்லாசிய பாவாது லோக சிரஷ்டித்வ யோகாது லோகத்தையெல்லாம் படைத்தவன். ஏன்னா வான் பெரும்பாள் தனி முதலா அப்படின்னு ஆரம்பிச்சு பிரகிருதியிலேருந்து ஆரம்பிச்சு அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஆவரண ஜலம் அண்டங்கள் அந்த அண்டத்திலே பிரம்மா முதலானவர்கள் எல்லாரையும் சிருஷ்டித்தவன் அப்படிங்கிற அப்படின்னா லோக சிரஷ்டித்வ யோகாது தசரத சுததா தசரனுடைய சுதனாக தசரத புத்திரனாக தாசரதியாக சக்கரவர்த்தி திருமணாக அவதரித்தார். போன பாட்டில் ஒன்று பார்த்தோம் இல்லையோ. அதாவது எம்பெருமான் வந்து தான் சிருஷ்டித்த லோகத்தை தான் ரட்சிக்கிறான் அப்படின்னா அதனால் அவனே ரட்சகன் தெரியுதுன்னா அவனே சிரஷ்டாங்கிற அப்படின்னா அவனே ரட்சகன் அது தெரியும்படியாக அவனே வந்து அவதாரம் பண்ணி ரட்சிக்கிறான். கோவலன் எப்படி ரட்சிக்கிறானோ பசு இருந்த இடம் வந்து ரட்சிக்கிறானோ அந்த மாதிரி இந்த லோகத்தை ரட்சிக்கணுங்கிறதுக்காகவே பூலோக ரட்சணங்கிறதுக்காகவே சக்கரவர்த்தி திருமணாக வந்து அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு அர்த்தம். மணித்தடம் மரதக மணி நிப தடாகம் மரதக மணி போல இருக்கக்கூடிய தடாகம் அப்படிப்பட்ட குளத்தினுடைய சிரமகரமான வடிவை உடையவன் அர்த்தம் சாதிச்சது அழகா. இது என்ன மரதக மணித்தடம்னா எம்பெருமான் ஸ்ரீராமனுடைய திருமேனி அப்படி இருக்குமா மணித்தடம் போல இருக்குமா நம்ம சிரமத்தை எல்லாம் போக்கக்கூடிய ஆச்சரியமான திருமேனியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். தசரத சுததா சாந்திகாரித்வ முக்கியைஹி சாந்திகாரித்வங்கள்லாம் அடுத்து வரப்போகுது. ஆகாரை சர்க்கதிஷா ஜலத தனு ருச்சிச்சேதி தேனாபியதாயி. எம்பெருமான் காலமேக பெருமான் ஜலத தனு ருசி பெருமான் அவன் சர்க்கதியாக இருப்பான் அப்படியாக ஆழ்வார் அருளி செய்கிறார் இங்கே. அடுத்த பாசனங்கள்ல நாளையிலிருந்து பார்க்கணும். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.